அருளாளி அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். சாந்தியும் சமாதானமும் அன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாக்கட்டுமாக. எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு இறை தியானமாகும். தொழுகை நோன்பு போன்ற வணக்கத்திற்கு உடம்பை வருத்த வேண்டும், ஆனால் திக்ருக்கு நாவை பயன்படுத்தினால் போதும். நோன்பிற்கென்ற பகல் என்ற நேரக்கால வறுமுறைகள் உண்டு. நோன்பு வைக்கக்கூடாத நாட்களும் உண்டு. அவ்வாறு தொழுகைக்கும் நேரக்கால வறுமுறைகள் உண்டு, ஆனால் திக்ருக்கு நேரக்கால வறுமுறைகள் எதுவும் இல்லை. எப்போதும் திக்ர் செய்யலாம். ஒழுவுடன் திக்ர் செய்தால் நல்ல தாக்கம் ஏற்படும். என்றாலும் ஒழு இல்லாமலும் திக்ர் செய்யலாம். படுத்த நிலையிலும் திக்ர் செய்யலாம். நபி முஸா அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவிடம், இறைவா உனக்கு பிடித்த அடியார்கள் யார் என்று கேட்டார்கள். அல்லா யார், என்னை மறக்காமல் திக்ர் செய்வோரோ அவர்தான் என்று கூறினார். ஆம், அல்லாவின் திக்ர் இல்லாமல் வாழ்ந்தால் உடனே ஷைத்தான் தன் கைவசப்படுத்தி விடுவான். யார் ரஹ்மானை திக்ரை விட்டும் புறக்கணித்து வாழ்வாரோ அவருக்கு ஷைத்தானே சாட்டி விடுவோம். பிறகு அவன் அவனுக்கு நண்பனாகி விடுவான். ஷைத்தானே நண்பனாக்கினான் அவனது ஆதிக்கம் அம்மனிதரின் மீது அதிகமாக்கிவிடும். ஷைத்தானே யார் நண்பராக்கிறாரோ அவர் மீது அவன் முழு ஆதிக்கமும் வந்துவிடும். அவர்கள் அல்லாவின் அடியார்கள் என்ற பட்டியலிலிருந்து நீக்கிவிடுவார்கள். என் அடியார்கள் மீது உனது ஆதிக்கம் செல்லுபடியாகாதென்று ஷைத்தானிடம் அல்லாஹ் கூறிவிட்டான். அல்லாவின் திக்ர் இல்லாமல் வாழ்ந்தால் யார் என்னை திக்கு செய்வதை விட்டும் புறக்கணித்து வாழ்வாரோ அவருக்கு நெருக்கடியான சங்கடமான வாழ்க்கை உண்டு என்பது இறைவாக்கு. திக்கு செய்வர்களிடம் நமது நேரத்தை செலவழிக்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் அல்லாவின் திக்கு செய்வர்களை நபியோ நீரும் பொறுமை காத்து அமருங்கள். பிரிதொரு வசனத்தில் காலையிலும் மாலையிலும் அல்லாவின் ரப்பின் திக்ர் செய்வர்களை விரட்டிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதன் மூலம் அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துகின்றோம். திக்ர் செய்வர்கள் நோக்கம் அல்லாவின் நற்கூலி கிடைக்கும் என்றும் இருக்கலாம். அல்லாவின் தனது தமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் இருக்கலாம். அதனுடைய உயர்வான நோக்கம் இறைவா, நான் ஒரு மட்டமான அடிமை, நீ ஒரு கண்ணியமான உயர்வான ரப்பு என்பதை வெளிப்படுத்துவதுதான் என்று ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நமது உடலில் உயிரிருக்கும் வரை வாழ்வு, பின்பு மரணம் என்பது போல் உலகம் வாழ்வதற்கு அல்லாவின் திக்ர்தான் உயிர். அது நின்றுவிட்டால் உலகம் அழிந்துவிடும். அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறப்படும் வரை கோமடி வினால் வராது. ஆம், உலகமும் அழியாதும். அல்லாஹ் முஸ்லிம்களும் அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறுவார்கள். முதலில் அவர்களை அல்லாஹ் மரணிக்க செய்வான். பிறகு காஃபிர்கள் மட்டுமே வாழ்வார்கள். அவர்கள் மீது தான் யுக முடிவு ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் யமனிலிருந்து ஒரு காற்றை அனுப்புவான். யாருடைய உள்ளத்தில் அணுவல வேண்டும் என்னும் ஈமான் இருக்குமோ அவர்களை அக்காற்று மரணிக்க செய்யும். பிறகு காஃபிர்கள் மட்டுமே இருக்கும்போது கியாமத் வரும். கெட்ட மனிதர்கள் மீது மட்டுமே கியாமத் வரும். ஆம், உலகத்தை அழிக்கும் முன்பே அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களையும் அழித்து விடுவான். பிறகு அல்லாஹ் அல்லாஹ் என்ற குரலும் ஒளியும் நின்றுவிடும். எனவே நாமும் அதிக திக்கு செய்து நிம்மதியையும் இறைப்படுத்தத்தையும் பெறுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வர